ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மாரல் மேட்டிக்ஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் நம்பர் 1.6 எம்சிக்யூ பார்க்க போகிறோம். ஸோ எம்சிக்யூ 4, 5, and 6 பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ செஷனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 4th க்வெஸ்சன் பார்க்கலாம். இஃப் தேர் ஆர் 1024 ரிலேஷன்ஸ் ஃப்ரம் அ செட் ஏ டு அ செட் பி, தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி இஸ், அதாவது மொத்தமாக ஏலேருந்து பி செட்டுக்கு எத்தனை ரிலேஷன் இருக்குதா, 1024 ரிலேஷன்ஸ் ஆகுது, 1024 உறவுகள் ஏற்பட்டிருக்கு. ஓகேவா? இப்போ இதில் ஏ செட்டோட எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, பி செட்டோட எலமெண்ட்ஸ் என்ன, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது அதில் என் ஆஃப் பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. எப்படி வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் நான் ஒரு ஃபார்முலா சொன்னோம், அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். தட் மீன்ஸ் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னா, என் ஆஃப் ஏ வந்து பியாக இருந்து என் ஆஃப் பியோட வேல்யூ கியூவாக இருக்கும் பொழுது 2PQ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், கரெக்டாக. அப்போது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிலேஷன்ஸ் 1024 ரிலேஷன்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. தட் மீன்ஸ் அது வந்து என் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஸோ என் ஆஃப் ஏ கிராஸ் பியோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க, 1024 கொடுத்துட்டாங்க. என் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன நமக்கு தெரிஞ்சிச்சு, இப்போது 1, 2, 3, 4, 5 நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போது என் ஆஃப் பியோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இதுக்கு இந்த ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்ம்லாம் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 9 ஓகேவா, பேஜ் நம்பர் 9 நோட் பாயிண்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படிங்கும்போது, ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 2PQ. ஸோ என் ஆஃப் ஏ கிராஸ் பியோட வேல்யூ என்ன, 1024 ஈக்குவல் டு 2PP. பியோட வேல்யூ என்ன, 5Q. ஸோ இது என்ன பண்ணுவோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த பக்கம் தரேன். ஸோ இதை என்ன பண்ணுவோம், 1024 இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 எழுதணும். 2 to the power நம்ம எழுதணும்னா பேஸ் ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு பவர் ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணிடலாம். ஸோ 2 to the power எழுதணும்னா 1024 நம்ம டிவைட் பண்ணலாம், 5 times 1, 2 அகெயின் 2 times 5 times 6 அகெயின் 2 போட்டோம்னா 2 ones are 2, 2 twos are 4 ரிமைனிங் 1, 2 8s are 16 2 6s are 12, 2 4s are 8 அகெயின் 2 32 அகெயின் 2 16 அகெயின் 2 2 8s are 16 அகெயின் 2 2 4s are 2 அகெயின் 2 2. இப்போ மொத்தம் எத்தனை 2 பார்க்கலாமா, 1 2 3 4 5 6 7 8 9 10 10 times வருது. ஓகேவா? எத்தனை டைம்ஸ், 1 2 3 4 5 6 7 8 9 10. எதுக்கு நோட் டைம் உஷாரம் நம்ம எண்ணிக்கிறோம், இல்லை எனக்கு டக்குன்னு இந்த மாதிரி என்ன வராதுன்னா இப்படி எண்ணிக்கோங்க, 2 4 6 8 10. அப்போ 2 to the power of 10 ஈக்குவல் டு 2 to the power of 5Q. இப்போ என்ன வேணும் நமக்கு, பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் பவர்ஸ் ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணலாம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், 5Q = 10 போட்டோம்னா Q = 10 ÷ 5 அடிச்சு போட்டோம்னா Qோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைச்சிருது, 2 கிடைச்சிருது. இப்போது Qோட வேல்யூ என்னென்னு கிடைச்சிச்சு, 2. Q மீன்ஸ் நத்திங் பட் இந்த இடத்துல நம்ம Q எங்கே டினோட் பண்ணுவோம், என் ஆஃப் பியோட வேல்யூ. ஸோ என் ஆஃப் பியோட வேல்யூ 2 பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஈஸியாக போடலாம். இந்த ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர் பி ஈக்குவல், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், த ரேஞ்ச் ஆஃப் ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு x, x2, x இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 13 இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் ரேஞ்ச் வீச்சு என்ன அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிலேஷன் என்ன நம்ம எழுதிக்கலாம், ஆர் ஈக்குவல் டு x, x2, எக்ஸுங்கிறது என்ன, ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 13. இது உங்களுக்கு புரிய மாதிரி எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? நம்ம ரஃப் ஒர்க்காக தானே பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எக்ஸுக்கு லெஸ் தென் 13 போது ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்து ஒய்யோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணலாம். தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இது வேணால் வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் டேர்ம் ஃபைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, எக்ஸுக்கு ஸ்கொயர்னால நம்ம டைரெக்டாக போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பராக எழுதலாம். ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 13ங்கிறது என்னென்ன வரும்,
1 will come, no, 1 will not come. Then 2, 3, 5, 7, 11. இந்த நம்பர்லாம் வருமா? So prime numberங்கும்போது x ஓட வேல்யூ இப்படி வரும். கரெக்டா? லெஸ் தென் 11. இப்போ x ஸ்கொயர்ங்கும்போது நமக்கு எப்படி கிடைக்கும்? அதை ஸ்கொயர் பண்ணிடுவோம். ஸோ ஸ்கொயர் பண்ணும்பொழுது x ஸ்கொயர் வேல்யூ, தட் மீன்ஸ் செகண்ட் இந்த வேல்யூ என்ன இருந்தா அப்படின்னா, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 5 பண்ணால் 25, 49 அண்ட் 121. ஸோ இதுதான் ரேஞ்ச். எப்போவுமே செகண்டாக இருக்கிறது தான் பா ரேஞ்ச். ஏன்னா அதுதான் கோடொமைனில் நம்ம வந்து வச்சு மேப் பண்ணக்கூடிய எலமெண்ட். ஸோ அதுதான் ரேஞ்சு. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட வேலை நமக்கு இப்படி கிடைக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஆன்சர் இருக்குது, இங்கே இருக்கா 4, 9, 25 and 40, 49 and 121. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். இப்படி டைரக்டாகவும் போடலாம், இல்லை என்ன பண்ணலாம்னா எக்ஸ் கம்மா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போட்டு ப்ரைம் நம்பர் ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணலாம். ஸோ ஒன்னு இருந்தால் என்ன வரும், எக்ஸுக்கு ஒன்னு அப்ளை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து 2 நம்ம அப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும், 4 வரும். அடுத்தது எக்ஸுக்கு 3 அப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும், 9. அடுத்தது 5 அப்ளை பண்ணால் 25. அடுத்தது 7 அப்ளை பண்ணால் 49. அடுத்தது 11 அப்ளை பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 121. எப்பவுமே ரேஞ்சுங்கிறது ஆர்டர் பேஸில் செகண்டாக இருக்க டேர்ம் மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம். இப்போ 4, 9, 25, 49, 121 வேல்யூ இங்கே இப்படி நம்ம போடலாம். டைரெக்டாக எக்ஸ் ஸ்கொயர் தான் வேறு டேர்மாக இருந்தால் அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டிய தேவை இருக்கும். இதை அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம்னா நமக்கு ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும்னால, ஃபார்முலா கிடையாது, நமக்கு அந்த வேல்யூ தெரியும், டக்குன்னு தெரியும்னால நான் அப்படியே போட்டுட்டேன். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ இந்த கொஷின் முடிஞ்சுதான், இப்போ நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? So, next 6th question, if the order pass a plus 2 comma 4, 5 comma 2a plus b, okay, are equal, then a, b is, அப்படின் சொல்லி கொடுத்துருக்காங்க. So, order pass என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a plus 2 comma 4, 5 comma 2a plus b. இப்போ சாதாரணமாக இது ரெண்டு ஈக்குவல் அப்படிங்கும்போது ஆர்டர் பேஸ் நம்ம கிராஃபில் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 3, 4 அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு இருக்க எலமெண்ட்டையும் ஒய்க்கு வந்து செகண்ட் இருக்க எலமெண்ட்டையும் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணுவோம்ல. அதே மாதிரி தான் இந்த ஃபஸ்ட் குவார்டினேட் இந்த ஃபஸ்ட் குவார்டினேட்டையும் செகண்ட் செகண்டையும் ஈக்குவல் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஈக்குவல் பண்ணுங்கள். அப்போ ஏ ப்ளஸ் 2 ஈக்குவல் டு என்ன வேல்யூ வரும், 5. அப்போ ஏவோட வேல்யூ வரும் 5, ப்ளஸ் 2 இந்த பக்கம் வேணால் மைனஸ் 2. அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு கிடச்சிரும், நமக்கு 3 கிடைச்சிரும். இப்போ ரெண்டாவது குவார்டினேட்டும் நம்ம ஈக்குவல் பண்ணலாமா? ஸோ அப்போ 4 = இந்த இடத்துல எனக்கு 2a + b. ஆல்ரெடி ஏங்கிற வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம், 3 தெரியும், ப்ளஸ் பி. அப்போது 3 × 6 + b = 4. அப்போ இந்த 6 இந்த பக்கம் கொஞ்சம்னா 4 - 6 = b. பியோட வேலை என்ன கிடைக்கும், -2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த ஆர்டர் பேஸ்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர் பேஸில் ஏவோட வேல்யூ 3 பியோட வேல்யூ -2 போட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் வருது, லாஸ்ட் ஆன்சர் பார்த்தா. ஸோ நமக்கு 6th கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி உங்கள் எக்ஸாம்ஸ்லேயும் ஒன்று ரைட் ஹேண்ட் சைடையோ இல்லை கீழே வந்து ஒரு லைன் போட்டு ரஃப் ஒர்க்குன்னு பென்சிலை நோட் பண்ணி அந்த ரஃப் ஒர்க்கில் உங்களோட டேர்ம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெளிவாக தெரியும். நீங்கள் மற்ற பேப்பரில் வந்து டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. ஓகேவா? எம்சிக்யூவில் இருக்கிற 4th, 5th and 6th ப்ராப்ளம் ஓவர். மீதி இருக்க ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். உங்களுக்கு மார்வல் மேட்ரிக்ஸ் அகாடமி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.